Hello friends, welcome to Madras to Paris channel. Nama oru style la masala seithu easy ana chicken spaghetti eppadi seiyradhunu ipa paakalam. Chicken spaghetti ku first nama chicken ku oru marination kuduthiralam. Adukku oru plate la oru half teaspoon salt, oru half teaspoon turmeric powder, oru half teaspoon red chilli powder, oru half teaspoon coriander powder. இந்த காரமெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சிக்கன். அதுக்காக இப்போ இதில் வந்து ஹாஃப் லெமனோட ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் இந்த மிக்சரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா சிக்கனில் மசாலா கோட் ஆகிற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ணலாம். அப்போ தான் சிக்கனில் மசாலா ஊறி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்பெகட்டி. சிக்கன் மேரினேட் ஆகிற டைமில் நம்ம ஸ்பெகட்டியை குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஸ்பெகட்டியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியில் நம்ம ட்ராப் பண்ணணும். ஃபுல்லாக விட்டோம் அப்படின்னா ஸ்பெகட்டி வந்து உடஞ்சி போயிடும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஸ்பெகட்டியை விட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஸ்பெகட்டியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 10 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் மேரினேஷன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், ஸ்பெகட்டிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நான் மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸஸை இதில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் பீஸஸை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கினதும் 2 பெரிய தக்காளி எடுத்து சாப்பரில் போட்டு இந்த மாதிரி குழச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம மிக்சியில் வந்து டொமேட்டோ பியூரி மாதிரி கூட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூடவே வந்து கேப்சிகம், ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம் தின்னாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ கேப்சிகமை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிடுறேன். இது நல்லா வதக்கணும் அப்படின்னா சிக்கனே வந்து நிறைய தண்ணி விடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் சாஃப்டாக. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். நிறைய தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் சிக்கன் ஸ்டாக் கியூப், ஒரு சின்ன கியூப் எடுத்திருக்கேன். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான். நாங்கள் வந்து காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம் என் பொண்ணுங்களுக்காக. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக் நான் கொஞ்சம் சேர்த்தேன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். ஆனால் அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அதை விட்டுருங்க. நான் இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா இந்த ஸ்பெகட்டி போட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து டொமேட்டோ பியூரி கெச்சப், டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டேங்கினஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சுது அப்படின்னா ஒன்று சேர்ந்து மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பராக வந்து இந்த மிக்சர் ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த ஸ்பெகட்டியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்ம ஊர் மசாலாலாம் சேர்த்த சிக்கன் ஸ்பெகட்டி வந்து ரெடி ஆகிடும். இது செஞ்சு முடித்த உடனே சாப்பிடாதீங்க, ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் வந்து ஸ்பெகட்டியில் ஊறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.